Hi, hello, welcome to Nifty and Bank Nifty analysis. So Nifty analysis பாத்தீங்க அப்படினா நமக்கு no trade zone அதாவது 15930 break பண்ணி நமக்கு 16025 வரைக்கும் அது ஒரு 100 points வந்து இன்னைக்கு காலையில நல்ல மூவ் கொடுத்துருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 16175 to 180 range gap filling இருக்கு இல்லையா, அது நடக்கல. பேங்க் நிஃப்டி பட் கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு அதை ரிவர்ஸ் ஆகும் போதே 16025 இருந்து நிஃப்டியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால நாளைக்கு கேப் டவுன் ஓப்பனிங்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. பட் டேட்டா வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் பேரிஷா மாறிச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் 15700 ஆர் 675 ரீஜியன் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட்ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ரீஜியன் தான் நமக்கு சப்போர்ட் லெவல். இந்த ரீஜனுக்கு கீழே பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து 15600 டு 15930 ரீஜியனுக்குள்ளதான் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். 15930க்கு மேலே கண்டிப்பாக 16025 ஃபர்ஸ்ட் லோட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 16175 நமக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபார் வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 34400 ஆன கேப் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த சப்போர்ட்டில் தான் இருந்தாலும் க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது 33770 ரீஜியனில். நமக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆஃப் சப்போர்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33500 ரேஞ்ச் அண்ட் 33400 ரேஞ்ச், இது ரெண்டு வந்து நமக்கு நாளைக்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு ரேஞ்சும் பிரேக் ஆகி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது பிரேக் ஆகி ஃபால் ஆகாத வரைக்கும் நமக்கு 33400 டு 34400 இந்த 1000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். நாளைக்கு நம்ம இந்த சப்போர்ட்ஸ் பிரேக் ஆகுதா இல்லை அப்சைட் மூவ் ஆகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில் இப்போ பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ரீஜியனில் தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் காட்டிகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நிஃப்டி கூட சேர்ந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாகவே இருக்குது. So thank you for watching traders, wasting Wednesday.